கடந்த செப்டம்பர் 17 தேதி இலங்கை பிரேமதாச மைதானம் ஆசிய கோப்பை 2023க்கான இறுதிப் போட்டி கிரிக்கெட் ரசிகர்களின் மொத்த பார்வையும் அந்த மைதானத்தின் மேல்தான் இருந்தது. குறிப்பாக ஓர் இந்திய பவுலர் மீது, அவர் முகமது சிராஜ். முகமது சிராஜின் சுழலும் பந்தை எதிர்கொண்டு அசந்து போனது இலங்கை அணியினர் மட்டுமல்ல ரசிகர்களும் தான். அன்றைக்கு அவர் நிகழ்த்தியது அற்புதம். ஒரே ஓவரில் 4 விக்கெட்களை எடுத்து அசத்தினார் சிராஜ். மேலும் 2 விக்கெட்களை வீழ்த்தி இந்த இறுதிப் போட்டியில் இந்தியாவின் வெற்றிக்கு அடித்தளமாகவே இருந்தார். இந்த போட்டியில் 6 விக்கெட்களை வீழ்த்தியதன் மூலம் சிராஜ் அடைந்திருக்கும் சாதனைகள். ஒரே ஓவரில் 4 விக்கெட்களை வீழ்த்திய இந்திய வீரர், அவர் பந்து வீசிய 3வது ஓவரில் 16 பந்துகளில் 5 விக்கெட்களை வீழ்த்தியிருக்கிறார். இதன் மூலம் 2003 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் இலங்கையின் சமிந்தா வாஸ் செய்த சாதனையை சமன் செய்திருக்கிறார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பவர் பிளேயில் 5 விக்கெட்களை கைப்பற்றிய இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார். புவனேஸ்வர் குமார், பும்ரா, ஸ்ரீநாத் ஆகியோர் 4 விக்கெட்களை மட்டுமே பவர் பிளேயில் கைப்பற்றியிருக்கிறார்கள். ஆசிய கோப்பை 2009 இந்தியாவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் இலங்கை வீரர் அஜந்தா மென்டிஸ் 6 விக்கெட்களை வீழ்த்தினார். அதையும் சமன் செய்திருக்கிறார் சிராஜ். 2002 பிறகான ஒருநாள் போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் வீரர் மக்காயா நெடினி பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 8 ரன்கள் மட்டும் கொடுத்து 5 விக்கெட்களை வீழ்த்தியது மட்டுமே சாதனையாக இருந்தது. இந்த போட்டியில் சிராஜ் 7 ரன்கள் மட்டும் கொடுத்து 5 விக்கெட்களை வீழ்த்தி சரித்திரம் படைத்திருக்கிறார். யார் இந்த முகமது சிராஜ்? கிரிக்கெட் வரலாற்றில் சிலரின் வாழ்க்கை மட்டுமே நிகழ்ச்சி கூறியதாக இருக்கும். முகமது சிராஜின் வாழ்க்கையும் அப்படிப்பட்டதுதான். சிராஜ் கிரிக்கெட்டை தன் கரியராக தேர்ந்தெடுக்கவில்லை. அன்றாட இம்சைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஓர் வடிகாலாக கிரிக்கெட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறார். 1994 ஹைதராபாத்தில் பிறந்தார் முகமது சிராஜ். அப்பா முகமது கவுஷ் ஒரு ஆட்டோ டிரைவர், அம்மா வீட்டு நிர்வாகி. ஹைதராபாத்தில் இருந்த பஞ்சாரா ஹில்ஸ் பகுதியில் ஒரு சிறிய வாடகை வீட்டில்தான் வசித்தார். மேடு பள்ளங்கள் நிறைந்த பொட்டல் வெளிதான் சிராஜின் முதல் கிரிக்கெட் மைதானம். கையில் ஒரு டென்னிஸ் பாலை ஏந்தி கொண்டு அந்த சிறுவன் மைதானமே கதியாக கிடந்தான். மனதிற்குள் பேரார்வம். ஆனால் ஒரு ப்ரொபஷனல் கிரிக்கெட்டுக்கான பாதை முழுக்க தடைகள். நல்ல பேட், பந்துகள் அடங்கிய விலையுயர்ந்த கிரிக்கெட் கிட் கூட சிராஜுக்கு நினைத்து பார்க்க முடியாததாக இருந்தது. இந்த நிலையில் கிரிக்கெட்டை கற்றுக் கொடுக்கும் ஒரு நல்ல கோச் எங்கிருந்து அவருக்கு கிடைப்பார்? ஆனால் இத்தனை தடைகளுக்கும் மத்தியிலும் கிரிக்கெட் மேல் இருந்த பேரார்வத்தை சிராஜ் விடவே இல்லை. சிராஜின் முக்கியமான திறமை ஃபாஸ்ட் பவுலிங். யாராக இருந்தாலும் அவர் பந்து வீசும் வேகத்தை பார்த்து அசந்து போய்விடுவார்கள். அப்படி சில உள்ளூர் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் சில கோச்சுகளின் கண்களில் பட்டார் சிராஜ். யாருப்பா இந்த பையன் இவ்வளவு ஃபாஸ்டா பவுல் பண்றானே என்று பேசிக்கொண்டார்கள். சிராஜை அழைத்து யார் என்னவென்று விசாரித்தார்கள். உள்ளூர் போட்டிகளில் விளையாட அழைத்தார்கள். சில கோச்சுகள் அவருக்கு பந்து வீசும் நெளிவு சுழிவுகளை கற்றுத்தந்தார்கள். அவருடைய பந்து வீச்சுக்கு உள்ளூர் அரங்கங்கள் கரவொலியால் அதிர ஆரம்பித்தன. அப்பா கௌஷுக்கு முகமது சிராஜை ஓர் இன்ஜினியர் ஆகிவிட வேண்டும் என்று ஆசை. ஆனால் சிராஜ் கிரிக்கெட்டில் மட்டும்தான் ஆர்வமாக இருந்தார். அப்பா, நான் ஒரு நாள் பெரிய கிரிக்கெட்டரா ஆவேன்பா, உங்க பிரச்சனையெல்லாம் அப்போ தீர்ந்து போகும் என்று நம்பிக்கை கொடுத்தார். ஒரு பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் பின்னாளில் இப்படி சொல்லியிருக்கிறார் சிராஜ். பிராக்டிஸ்க்காக உப்பல்ல இருக்கிற கிரிக்கெட் கிரவுண்டுக்கு தினமும் போக வேண்டியிருக்கும். வண்டிக்கு பெட்ரோல் போடணும். அப்பா ஆட்டோ டிரைவர். அவரால் எனக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபாய் தான் கொடுக்க முடிஞ்சது. அது எனக்கு பத்தாது. சில நாள் வண்டியில போவேன், சில நாள் ட்ரெயின்ல போவேன். மெல்ல மெல்ல பெரிய அணிகள்ல விளையாடும் வாய்ப்பு வந்தது. 2015-16 ரஞ்சி கோப்பை போட்டியில ஹைதராபாத் அணிக்காக விளையாடினார். ஃப்ரெஷ்ஷா இருக்காரே, நல்ல பவுல் பண்றாரே என்று ரசிகர்கள் சிராஜை கவனிக்க ஆரம்பித்தார்கள். 2016-17 ரஞ்சி கோப்பையில் அவர்தான் அதிக விக்கெட்களை வீழ்த்தியவர். ஹைதராபாத் அணிக்காக அவர் வீழ்த்திய விக்கெட்கள் 41. 2017 ஆண்டு அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஆண்டு. IPL மேட்சுக்காக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அவரை ஏலத்தில் எடுத்தது. அதற்காக அவருக்கு வழங்கப்பட்ட தொகை 2.6 கோடி. அன்றைக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விட்டு பத்திரிகையாளர்களிடம் பேசிய சிராஜ், இன்றிலிருந்து என் மொத்த குடும்பத்தையும் என் தோளில் தாங்க போகிறேன். இனிமேல் என் அப்பாவை வேலை பார்க்க விடமாட்டேன். நாங்கள் எங்களுடைய புதிய வீட்டுக்கு குடியேறப்போகிறோம் என்று கூறியிருந்தார். 2018 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அவரை IPL ஏலத்தில் எடுத்தது. எத்தனையோ விமர்சனங்கள், முதுகுக்கு பின்னால் பேசப்படும் பேச்சுக்கள், ஏளனங்கள், அத்தனையையும் கடந்துவிட்டார் முகமது சிராஜ். ஓர் எளிய குடும்ப பின்னணியிலிருந்து வந்து இந்திய அணியின் வெற்றிக்கே விதை போடும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய விடாமுயற்சி, பொறுமையுடன் கூடிய விடாமுயற்சி. இன்னும் பல வெற்றிகளும் சாதனைகளும் அவர் சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும்.